வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு அருமையான சுவையான வெண்டைக்காப்பிளி குழம்பு தாம்மா தக்காளியே இல்லாமல் வத்த குழம்பு டேஸ்ட்டில் சூப்பரான வெண்டைக்காப்பிளி குழம்புமா வாங்க வீடியோக்குள்ளே போவோம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் முதல்ல ஒரு கடாயில் இதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் அதிகமாக ஊற்றணுமா ஒரு ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஒரு நூற்றம்பது கிராம் நான் எடுத்துருக்கிற அளவு நூற்றம்பது கிராம் வெண்டைக்காய் அதை நல்லா கழுவிட்டு மண் நல்லா இருக்கும் அதனால் கழுவிட்டு நல்லா ஒரு காட்டன் கிளாத்து வச்சு நல்லா தொடைச்சிட்டு ஒரு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கோங்க நல்ல எண்ணெய் காஞ்ச உடனே இதனுடைய ஸ்பெஷலே இதாம்மா லேசாக பொறிச்சு எடுத்துடணும் இந்த வளவழப்பு தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம வதக்கணும்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணெயில் பொறிச்சு செய்யும்போது இதோடய டேஸ்ட்டு ஹோட்டல்ஸில் வைக்கிற வெண்டைக்காய் பிள்ளை குழம்பு காட்டில் ரொம்ப நல்லா இது நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நல்லா வெண்டைக்காயை நல்லா ரொம்ப கருக விடவும் வேண்டாம் லேசாக பொறிஞ்ச உடனே எடுத்து வச்சுக்கணும் கலர் மாறாமல் நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் போதுமா போட்டு நூற்றம்பது கிராம் வெண்டைக்காயும் நல்லா இதே எண்ணெயிலேயே பொறிச்சு எடுத்துக்கோங்க எப்பொழுதுமே கத்திரிக்காய் முருங்காய் புளி குழம்பு தான் நம்ம வைப்போம் இல்லையா வேறு ஏதாவது பயிறு வகைகளை வச்சு வைப்போம் வெண்டைக்காய் புளி குழம்பு வச்சாலும் சில பேருக்கு பிடிக்காது அது தன்மை நல்லாவே இல்லைன்றிருவாங்க இப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹோட்டல்லெலாம் வச்சுருப்பாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு அதுக்கப்புறம் அதே எண்ணெயிலேயே கொஞ்சோண்டு கடுகு ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் ஜீரகம் நல்லா போட்டு பொரிய விட்டுருங்க நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு வெள்ளைப்பூண்டு அதையும் உரித்து அதையும் போட்டுக்கோங்க அதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்ல ஒரு பெரிய வெங்காயம் அதை நறுக்கி அதையும் சேர்த்துக்கங்க ஒரு வெங்காயம் போதுமா அதுக்கப்புறம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் அதையும் நல்லா உரித்து அதையும் சேர்த்துக்கங்க இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் பெரிய வெங்காயங்கிறது உங்களுக்கு வந்து திக்னஸ்க்காக நம்ம போடுறது பெரிய வெங்காயம் வதக்கிட்டு போகும்போது உங்களுக்கு திக்னஸ் கிடைக்கும் சின்ன வெங்காயம் டேஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வெறும் சின்ன வெங்காயமே போட்டுக்கலாம் ஆனால் ரெண்டு வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு கொஞ்சோண்டு கருவேப்பில் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு குழம்பு பொடி ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் போட்டுக்கோங்க அவங்கவுங்க தேவைக்கு தக்கன இதில் குழம்பு பொடியிலே காரம் அதிகமாக இருக்கிறதுனால நான் ஒரு கால் ஸ்பூன் தான் காரப்பொடி போட்டேன் ரொம்ப போடலை தனி மிளகாத்தூள் போடலை ஏன்னா இதில் ஏற்கனவே காரம் அதிகமாக இருக்குது அதனால் போட்டுட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கோங்க மல்லி வாசனை ராஸ் போகணும் அதுக்காக லேசாக வதக்கிட்டு கரிஞ்சிடாமல் இந்த நேரம் உங்களுக்கு வேணும்னா தக்காளியை அரைச்சி போட்டுக்கலாம் இப்போ தக்காளி விற்கிற விலையை பார்த்தீங்கன்னா அதிகமாகலாம் விற்கிது தக்காளி இல்லாமே டேஸ்ட்டாக வைக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த குழம்பை நான் செஞ்சது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க உப்பு இப்போயே போட்டுருங்க அப்போ தான் வந்து வெண்டைக்காயை நம்ம போடும்போது உப்பு நல்லா பிடிச்சி நல்லாயிருக்கும் இது நல்லா காரசாரமாக டேஸ்ட்டாக இருக்குமா இந்த குழம்பு இப்போ கொதித்ததுக்கப்புறம் மல்லித்தூள் வாசனையெல்லாம் போன உடனே இந்த வெண்டைக்காயை போட்டுருங்க வெண்டைக்காயை போட்டுட்டு ஏற்கனவே நம்ம வதக்கினதுனால பொறிச்சு எடுத்துருக்கோம் இல்லையா அதனால் சீக்கிரமாகவே வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு லெமன் சைஸுக்கு மேலேயே ஏன்னா தக்காளி போடாததுனால கொஞ்சம் கூடுதலாகவே லெமன் சைஸுக்கு மேலேயே அந்த புளியை கரைச்சி அதை ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நல்ல புளியினுடைய வாசனையும் போகட்டும் காய்கறியும் காயும் வெந்திருக்கும் ஒரே ஒரு சில தேங்காய் அதை போட்டு நல்லா ஒரு ஓட்டு ஓட்டிட்டு ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் இது டேஸ்ட்டுக்கே சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அதையும் போட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சிட்டு ஊற்றிடுங்க ரெண்டு சிலு தேங்காய் போட்டால் போதும் ரொம்பெல்லாம் போட வேண்டாம் சில பேர் தேங்காய் வேண்டான்னு விருப்பப்பட்டால் எப்படியும் செய்யலாம் தேங்காய் இல்லாமே கூட செய்யலாம் ஆனால் தேங்காய் ஊற்றினா இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு அந்த சின்ன வெங்காயத்தினுடைய வாசனையும் தேங்காயும் போடும்போது டேஸ்ட் அபாரமாக இருக்குமா தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை ஏன்னா தேங்காயினுடைய எண்ணெய் தன்மை வெளியே வந்துடும் அதனால் அதிக நேரம் கொதிக்க விட வேண்டாம் அந்த வெங்காயம் சேர்த்துருக்கறதுனால கொஞ்சம் அந்த வெங்காயத்தினுடைய வாசனை போகிறதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் இது நல்லா வெள்ள ஒயிட் ரைஸை வடித்து வச்சுக்கிட்டு இந்த சாதத்தில் இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ